கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்கப் போகிறோமா இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிறவர்களை இயேசு கிறிஸ்து நாமத்தை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் சதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைவணங்கி இறைவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா. தாவீதர சன்மைந்தா நின் சரணம் சரணம் எந்தாள், தாவீதர சன்மைந்தா நின் சரணம் சரணம் எந்தாள், சாதானந்தா ஆனந்தா ஊ வந்தாள் மிக வந்தனம் வந்தனம். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா. ஐயா என் மனமாற்றி உனதடிமை எந்த தேற்றி, ஐயா என் மனமாற்றி உனதடிமை எந்த தேற்றி, குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி மெய் பாக்கியம் கொடு, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா.
சுத்த திருத்துவ வஸ்துவே சுவிசேட மக துவ கிறிஸ்துவே. சுத்த திருத்துவ வஸ்துவே சுவிசேட மகத்துவ கிறிஸ்துவே. பரிசுத்தனே கரிசித்தன்னை ரட்சித்தடிமகள் நித்தியம் தோத்திரம் ஏசு ராஜா என்னை ஆளும் நேசா. ஏசு ராஜா என்னை ஆளும் நேசா. ஏசு ராஜா மங்களம் ஈசாவே வளமிகு சங்க இன் ராஜாவே. மங்களம் ஈசாவே வளமிகு சங்க இன் ராஜாவே. நர்வாழ்வே மன்னாவே மெய்தேவே உமக்கோ சன்னாவே. ஏசு ராஜா என்னை ஆளும் நேசா. 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 ஏசு ராஜா. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறங்கள் பரிசுத்தராகிய இயேசுவப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடுவெள்ளி நட்சத்திரமே, எருசலேம் மேதிகளில் இன்றைக்கு நீ கழுதையின் மீது ஏறி சமாதானத்தின் பிரபுவாக பவனி வந்ததை நினைவுகூறுகிற இந்த நாளிலே எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதற்காக அவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதத்தில் தேவனுக்கு வசனா என்று துதிக்க கருவித்தார். ஒவ்வொருவரை ஆசீர்வதி. நீசனை மறைத்தருளும், நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்தம் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசின் கிரியைகளை கட்டிதன் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவியானவரே, அடியானே இந்த மேடையும் பிளஸிங் ப்ரையர் டைமையும் இந்த மக்களையும் நேரில் வந்திருக்கிறவர்களையும் உங்களுடைய பரிமுனா அழுகை கொடுக்கிறேன். அத்திர இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்கார்லாம். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடே இருக்கிறோம். பரிசுத்தமான ஆண்டவருடைய வல்லமுள்ள கரம் நம்மத்தில் இருக்கிறது. கடந்த வாரத்தின் செய்தியின் தொடர்ச்சி உங்களோடு பேசுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் சொன்னேன், இந்த ஐஸ்வர்யம் அளிப்பதும் அது அனுபவிக்க செய்வதும் தேவனுடைய அனுகிரகம் என்று பேசினேன். சார், இந்த ஐஸ்வர்யத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று இன்று பேசப்போகிறேன். மத்தேயு நற்செய்தி நூல் 6:33. மத்தேயு நற்செய்தி நூல் 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்பினார் கெடுவதில்லை 4 தீர்ப்பு. ஆண்டவரை தேடுறவனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நாம் என்ன செய்கிறோம், உலகத்தை தேடிட்டு ஆண்டவருக்கு ஒரு பங்கு கொடுக்குறோம், அவ்வளோதான். உலகத்தை தேடிட்டு 90% உலகத்தை தேடுறோம், 10% ஆண்டவருக்கு கொடுத்துட்றோம், தசம்பாகம் கூட கொடுத்துட்றோம்.
எவ்வளவு நம்ம ஆண்டவர் உலகத்தை தேடுறோம், 90% உலகத்தை தேடுகிறோம். ஆண்டவர் சொன்னார், அப்படி செய்யாதீங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவை எல்லாம் கூட கொடுக்கப்படும். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். நாளைய தினத்துக்காக நீங்கள் கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். நீங்களோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவை எல்லாம் கூட கொடுக்கப்படும். வாழ்க்கையிலே நாம் தேடுகிறது ஒன்று, மரியாதை போல நான் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, தேவனது சமூகத்தை தேடுவது, அவருடைய ராஜ்யத்தை தேடுவது, அவருடைய மகத்துவமான பிரசன்னத்தை தேடுவது, அவருடைய சித்தத்தை தேடுவது. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், நம்ம தேவனுடைய கிருபைக்கு ஜெபிப்போம், வல்லமைக்கு ஜெபிப்போம், வரங்களுக்கு ஜெபிப்போம். இது பரலோகத்தின் காரியத்தில்தான் நீங்கள் ஆசையாக இருக்கீங்க. தேவ சித்தத்தை தேடி யாராவது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறியுங்கள். தேவனுடைய சித்தத்தை தேடி ஜெபிப்பது, நம்ம தேவ சித்தம் செய்வதற்கு மனசு அனுமதிக்கிறது இல்லை. நம்ம தேவ சித்தத்தை தேடி ஜெபிப்பது. தேவ சித்தம் என்ன? தேவ சித்தம் என்ன? தேவ சித்தம் என்ன? நான் சொல்வேன், ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் கர்த்தர் ஏதோ ஒரு முகாந்திரத்தை வைத்து அவர் செயலாற்றுவார். பாருங்கள், ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு முகாந்திரம் வைத்திருப்பார், அதை வைத்துத்தான் ஆண்டவர் செயலாற்றுவார். என்னன்னே தெரியாது. அதாவது எனக்கு இந்த எலெக்ஷன் தேர்தல்னால் ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதுக்காக நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களை ஜெபம் பண்ண சொல்லியிருந்தேன். கூப்பிட்டதுமே டப்புன்னு நான் வரேன்ட்டேன். நம்ம டீம் எல்லாம் வேணும் அப்படின்னு வேணால் அவங்களுக்கு சொல்ல முடியாது, நான் ஒன்றுமே சொல்லலை அவங்ககிட்ட. நான் வந்துடுறேன்ட்டேன். வந்து கேட்டேன், அங்கே டீம் எதாவது இருக்கா? ஒன்றும் இல்லைங்கய்யா. சென்னையிலேருந்து வர்ஷிப் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்டர் வர்றாரு, அவருடைய டீம் வந்தாலும் வரும், எனக்கு கொஞ்சம் வாசிப்பாங்களா அப்படின்னு கேட்டேன். ஐயா, உங்கள் பாட்டுக்கெல்லாம் வாசிக்கிறதுனா ரொம்ப கஷ்டங்கய்யா அப்படின்னாங்க. இல்லை, எப்படி வாசித்தாலும் நான் பாடிடுவேன், பிரச்சனை இல்லை, ஸ்ருதி சொல்லி ஸ்கேல் சொல்லிட்டு தான் பாடுவேன் அப்படின்னேன். அப்போ அந்த பாஸ்டர் ரொம்ப அழகாக வர்ஷிப் பண்ணார், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பையன்தான் முடிச்சுட்டு அவங்க அந்த பேக்கப் பண்ண போகிறாங்க, எதை இன்ஸ்ட்ருமெண்ட்டை. அங்கே வேறு அங்கேருந்து ஒரு பாஸ்டர் சொன்னார், உட்காருங்க, எந்திரிக்காதீங்க அப்படின்னாங்க. என்னன்னு கேட்டால், என்னை பார்த்து சிரித்தாங்க பசங்க. அங்கிள் அப்படின்னாங்க. ஒன்றா சொன்னேன், பரவாயில்ல உட்காரு அப்படின்ட்டு நான் ஸ்கேல் மட்டும் சொல்லிட்டு பாடினேன். அந்த 2 பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், என்னடா இவர், நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம், அவரே சொல்லிக் கொடுத்துட்றாரு, அங்கே வச்சு ஆக்ஷன்லேயே சொல்லிக் கொடுத்துறாருன்னு பெஸ்ட்டாக வாசித்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கிட்டாரெல்லாம் விளாண்டுட்டாங்க, கிட்டார் வாசிக்கிற பையன்லாம் விளாண்டான். ஆண்டவர் நல்லவர். நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றை நம்முடைய சித்தத்துக்கு வளைக்க பார்க்காம நடக்கிறது நடக்கிற கர்த்தர் சித்தம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நம்முடைய சித்தத்துக்கு வளைப்போம். பார்த்துங்க, சில நேரத்தில் நம்முடைய சித்தத்துக்கு வளைத்து கொண்டு வருவோம். ஐயோயோ, இன்றைக்கி அவர் வராட்டி சரியிருக்காது, இவர் வராட்டி சரியிருக்காது, இன்றைக்கி என்னது, இன்றைக்கு ஆப்ரேட்டர் யார் பண்ண போகிறா, சரியிருக்காது, ராஜா ஊருக்கு போயிட்டானே, என்ன செய்கிறது அப்படின்னா, ராஜா இல்லைங்கிறது யாருக்கு தெரியும்? கொண்டு வந்துடுவார். ஒரு யார், ராஜாவுடைய சீட்டில் உட்கார்ந்து அதை செய்வதற்கு ஒருவரை கொண்டு வருவார் கர்த்தர். கை அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் அப்படி தான், உங்கள் வாழ்க்கையில் இந்த நீவெல்லாம் நினச்சிக்குவான், இந்த இவன் நினச்சிக்குவான், நம்ம இல்லாட்டி தாத்தாவை யாருப்பா அப்பா அப்படின்னா, இன்னொரு பேரனை கொண்டு வருவார் கர்த்தர். ஒரு அல்லேலூயா, இன்னொரு பிள்ளையை கொண்டு வருவார். நேற்றுலேருந்து இஞ்சி தின்ட்டு இருக்கான், அவனை விட்டுட்டு போயிட்டலாமா? யார் என்ன? அப்போ ஆண்டவர் கொண்டு வருவார் நமக்குன்னு, யாரையும் கொண்டு வருவார். அப்போ நம்ம என்னத்தை தேடணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும். நீதியின் பாதையில் சந்தோஷம் உண்டு. நீதிமொழி 21:22 சொல்கிறது, 21:21 நீதிமொழி 21:21 நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான். இதோ, நீதியையும் தயவையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் மகிமையும் கண்டடைவான். நீதிக்கு, அதாவது தாழ்மைக்குண்டான பரிசு
ஜீவ ஐஸ்வர்யமும் ஜீவனுமாம். கைகளை தட்டுங்களே. தாழ்மைக்குண்டான பரிசு ஐஸ்வர்யமும் ஜீவனும். நீதியை பின்பு பெற்ற மகிமையும் தயவையும் கண்டடைவான். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நீதிமொழி 15:16 சொல்லுகிறது. சஞ்சலத்தோடு கூடிய வாசிமா 15:16. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். சஞ்சலத்தோடு கூடிய திரளான பொருட்களை காட்டிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே, கொஞ்ச பொருளே உத்தமம். கவனே, அங்கங்க வீட்டுக்காரர் தான் தினம் பார்த்துக்கிட்டு இருக்கல. கவனி, இதோ நீதியோடு கூடி கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளை என்னது சொல்லு? உத்தமம். கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருள் உத்தமம். அதில் ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. நீதியில் வந்தது, கர்த்தர் கொடுத்தது. 10 கோடி ரூபா வச்சுக்கிட்டு ஒரு லேண்ட் குருசர் கார் வாங்கிறது ஒரு சந்தோஷம் இல்லை. ஒன்றுமே கிடையாது. இங்கே சைக்கிள் வாங்க வக்கு கிடையாது. ஒரு கார் வந்து நிற்குதுன்னா எப்படி இருக்கும்? அதாங்க கர்த்தர் கொடுக்கறது. ஒரு நீதியின் பாதையில் வருகிற அற்புதமான சந்தோஷம், மகிமையான சந்தோஷம், கர்த்தர் கொடுக்கும் சந்தோஷம். கர்த்தருடைய சந்தோஷம் நம்ம நிறைத்திருக்கும். இதை நீதிமொழி 10:26 சொல்லுது. அவர்கள் கையில் தீவினை இருக்கிறது, அவருடைய வலதுகை பரிதானத்தினால் நிரம்பி இருக்கிறது. அவருடைய வலதுகரம் பரிதானத்தினால் நிரம்பி இருக்கிறது. அவருடைய கையில் தீவினை இருக்கிறது. நம்ம கையா ஆண்டவர் சமூகத்தில் வரும்பொழுது சங்கீதம் 124 என்று நினைக்கிறேன், அல்லது 134, ராக்காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே, நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்தி, யாரே வாசிமா 134 தானே, ராக்காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக உயர்த்தி எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோன்னு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ கையை உயர்த்தி ஆராதனை பண்ணு, அப்பொழுது சியோன்லேருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரான். இதில் என்னங்க விசேஷம் இருக்குன்னா, கையை பார்த்துக்கிட்டு ஆசீர்வாத கைரேகை பார்க்குறவரா? கைரேகை இப்படி பார்ப்பான். என்ன, நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு 10ஆம் கிளாஸோ 8ஆம் கிளாஸோ படிச்சுக்கிட்டு போது எங்கள் வீட்டுக்கு ஒரு சோசியக்கார் வருவார். அவர்கிட்ட வந்தோடனே எல்லோரும் கையை பார்த்தாங்க. எங்கள் அப்பாவை பார்ப்பார், எங்கள் அம்மா பார்ப்பாங்க, எல்லோரும் பார்ப்பாங்க. என் கையை பார்த்து சொல்லுங்கள், என் கையை பா, அதில் ஒரு திருப்தி. அவனே 10 ரூபாய்க்காக கிளியை கொடுத்துக்கிட்டு ரோடு அலைகிறான். அவரேகையே அவனுக்கு தெரியல. அவன் பார்ப்பான், எல்லாத்தையும் பார்த்தான். அப்படி இருக்குது, இப்படி தனரேகை, இந்த மேடு, அந்த மேடு, அமிர்த மேடு, அந்த மேடு, ஆயுஷரேகை, தீர்க்க ஆயுத்து, கல், எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் சொன்னான், என் கையை கொடுத்தேன், உன் கையை எவன்ட்டையும் காட்டாதேண்ணா. அண்ணே, அங்கே எனக்கு பாருங்கண்ணே, உன் கையை யார்ட்டையும் காட்டாதப்பா அப்படின்னப்பில்ல. என்னண்ணே, உன் கையெல்லாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய கையில் பெரிய கை அப்படின்னா. என்ன சொல்கிற, இத்தனை ஒன்று தான் அண்ணே இருக்கு? இல்லைப்பா, இது பயங்கரமான அதிர்ஷ்டசாலியான கை, இந்த கையை இனிமேல் யார்ட்டு காட்டாத அப்படின்னு கண்ணபடி பார்த்தான். உன் பார்வை ராஜ பார்வைப்பாண்ணா. எங்கள் வீட்டில் என் பேரே முட்டைக்கண்ணே, எங்கள் அக்கா என் முட்டைக்கண்ணா அப்படி தான் கூப்பிடுவா. ஏ ராஜ பார்வனா எனக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சொன்னேன், நீ எப்போ 10 பேருக்கு மேலே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னா. என்னோட தூக்கிட்டு போவாங்களா அப்படின்னு நினச்சிட்டேன். அது பொய்யோ நிஜமோ? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு. கர்த்தர் ஒரு சோசியம் சொல்கிறாரு, நீ கையிடும் வேலையெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன், உன் கையின் பிரயாசத்தை நீயே சாப்பிடுவாய், நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நானும் ஆசீர்வதிப்பேன், உன் பார்வையில் என்னுடைய மகிமை விளங்கும். எப்படிப்பட்ட பாருங்க, சாத்தானுக்கு கொஞ்சம் நஞ்சம் தெரியுது, நம்மளை பற்றி அவனுக்கு தெரியுது. இந்த வண்டி ரோட்டில் போகும் பொழுது, சாலையில் போகும் பொழுது, சில வண்டிக்கு பின்னாடி நாயாக ஓடும், பார்த்துருக்கீங்களா? குலைச்சிக்கிட்டு நாய் வண்டியை துரத்துக்கிட்டு ஓடி வரும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நீங்கள் பார்த்துருக்கீங்க. காரை விரட்டுங்க, அது அடிபட்டால் என்ன ஆகும்? நம்ம காரை அப்படித்தான். நான் சொல்கிறேன், பேயும் இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, பேயும் அந்த நாய் கண்ணுக்கு தெரியுமா?
ஏஞ்சல்ஸும் அந்த நாய்க்கண்ணுக்கு தெரியுமா? இப்போ நம்ம காரை சுற்றி ஏஞ்சல்ஸ் வர்றதுக்கு தெரிஞ்சு தான் விரட்டுதோ என்னமோ தெரியலை. அதனால் நம்முடைய கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கைகளில் தீவினை இருக்கிறது. எனவே தான் பக்தன் சொல்கிறான், என் கைகளை குற்றமில்லாமையினாலே கழுவி உம்முடைய பலிபீடத்தை நான் சுற்றி வருகிறேன். ஏன்னா ஆண்டவர் சமூகத்துக்கு நான் போகும் பொழுது என் கையின் கிரியைகளை கர்த்தர் பார்ப்பார். என் கைகளை சோப்பு போட்டு கழுவுறது இல்லைங்க, என் கைகளின் கிரியைகளை நான் சுத்தமாக்கிக் கொள்கிறேன். என் வாழ்க்கையை நான் பரிசுத்தமாக்கிக் கொள்கிறேன். என் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். என் கைகளை கர்த்தர் பரிசுத்தமாக்கட்டும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த கைகளை வஞ்சனை இருக்கக்கூடாது, அநீதி இருக்கக்கூடாது. இந்த கைகளை உயர்த்தி என்னை ஸ்தோத்தரிங்க, நான் பார்க்கிறேன். கைகளை தட்டி உன் கைகளின் கிரியைகளுக்கு தக்க பலனை உனக்கு நான் கொடுக்கிறேன். அவர்கள் கையில் தீவினை இருக்கிறது. நீதிமொழி 12:20 சொல்கிறது, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. நீதிமொழி 11:28 சொல்கிறது, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன். 11:28 மகளே, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். சில பணத்தை மட்டுமே நம்பியிருப்பான் பாருங்க, எப்ப பார்த்தாலும் பணம் 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 பணப்பேய். ஏங்க நம்ம பார்த்து அரண்டு போயிட்டேன் சொல்லக்கூடாது. சில பாருங்க, 10,000 பட்டுச்சேலை, 950 செருப்பு சோடி, என்னைக்கு போட்டு தீர்க்கிறதுங்க? ஒரு செருப்பு ஒரு நாளைக்கு போட்டாலும் எத்தனை வருஷம் ஆகும் சொல்லுங்க? 3 வருஷம் போடணும், அதுக்கு மேலேயே போடணும். ஆசை 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 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் இந்த ஐஸ்வர்யத்தினாலே ஐஸ்வர்யத்தினாலே விழுவான். ஜெயிலில் போயிருந்தவங்க எல்லாரும் பார்த்தீங்களா யாருன்னு? என்ன ஜெகஜோதியா அந்த ஊர்வலம் நகர்வலம் வந்தவங்க எல்லாம் ஜெயிலில் போய் கழுதினுக்கிட்டு ஒரு தர வெட்டாந்தரில் படுத்துக்கிட்டு கிடந்தாங்க. போதும் என்ற மனதோடு கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். கத்த சமூகத்தை நம்முடைய வாழ்க்கையை குற்றமற்றதாய் காத்துக்கொள்வோம், பரிசுத்தமாயிருப்போம். எங்கள் வீட்டில் ஒரு பையன் வேலைக்கு இருந்தான் எங்கள் அப்பாக்கிட்ட. அவன் பேர் வேணுக்குட்டன், இந்து பையன், மலையாளி. அவங்க அப்பா பேர் வேலாயுதன், அவங்க அப்பா பேர், இவன் பேர் வேணுக்குட்டன். அவங்க அப்பா பொம்பளை பிள்ளைய ஒரு 3 நாளாக இருக்குது. வருஷத்துக்கு 2 பாவாடை 2 சட்டை வாங்கி கொடுப்பான். யாருக்கு? பொம்பளை பிள்ளை. அதுவும் செகண்ட் ஹேண்டில். அந்த காலத்தில் போட்ட துணியை கொண்டு வந்து ரோட்டில் போட்டு விற்பாங்க. யாராவது பார்த்துருக்கீங்களா? அதை போட்ட துணிகளை கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து ரோட்டில் போட்டு அதில் 2 வாங்கி கொடுப்பான். இந்த பையனுக்கு ஒரு பேண்ட்டு வாங்கி கொடுத்து நான் பார்த்ததில்லை. எங்கள் வீட்டில் தான் கொடுப்பாங்க. ஊறுகாயை வாங்கி தொட்டு சாப்பிட்றது இல்லைங்க, மோந்துக்கிட்டு சாப்பிட்றது. ஒரு பாட்டில் ஊறுகாய் வாங்கி திறக்கிறது, ஆ கஞ்சி உண்டா அப்படின்ட்டு அவன் சாப்பிட்டுறான். எங்கள் அம்மாவும் கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த ஊருக்கு 5 வருஷத்துக்கு வரும் ஒரு பாட்டில். அப்புறம் அந்த மோந்து பார்க்கறதுல சகிக்க முடியாத நாத்தம் வந்தால் மட்டும்தான் அந்த பாட்டில் தூரம். அது சாப்பிட்டதே இல்லை கடைசி வர. திரைக்கடல் ஓடி திரவியம் தேடியும் தேடி வைத்த செல்வத்தை அனுபவிக்க கொடுத்து வைப்பதில்லை. அப்போ எங்கள் அம்மா மருத்துவத்துறையில் பணியாற்றினாங்க. ஒரு நாள் வேலை எதுவும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். தினம் கஞ்சி தான், தினம் கஞ்சி தான், கஞ்சி தான் சத்து, கஞ்சி தான் சத்து. இந்த மலையாளத்துக்காரங்க சொல்லுவாங்க, கஞ்சி ஆனும் பயங்கர சத்து. என்ன சத்து இருக்குன்னு எனக்கு எதுக்கு தெரியாது. கப்பா அதுன்னு எந்த சத்து, வெறும் கார்போஹைட்ரேட்டு. அதுக்கு மேலே இருக்குதுன்னு விஞ்ஞானிகள் தான் சொல்லணும். எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் சொல்லுவாங்க. கருப்பட்டியில் அம்புடி சத்து, கப்பையில் அம்புடி சத்து, கஞ்சியில் அம்புடி சத்து. இவங்களாம் சொல்லிக்கிறது, சாப்பிட்றது எதெல்லாம் நமக்கு விரும்புகிறோமோ அதில் பயங்கர சத்து அப்படின்னு சாப்பிட்றது. கஞ்சி தான் குடிப்பான். ஒரு நாள் வேலாயுதத்தை தூக்கிட்டு ஓடி வராங்க. என்னண்ணா? அம்மா வேலாயுதன் போதங்கட்டு இந்துவா, எந்தோ பணி எடுத்துகிட்டு இருந்தப்போ தாழ வீணும். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வேலாயுதன் சுயநினைவு இழந்து கீழே விழுந்துட்டார். தூக்கிட்டு வந்தேன். எங்கள் அம்மா செக் பண்ணாங்க, கொஞ்சம் மருந்துலாம் தண்ணிலாம் குடித்தாங்க, ட்ரிப்பு போட்டுவாங்க. என்னென்னமோ பண்ணி பார்த்தா முடியல, இது என்னால் முடியாது, மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க.
மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போனால் அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு சொன்னாங்க, உன் வயிற்றில் குடலெல்லாம் ஒட்டி போச்சு, குடலெல்லாம் ஒட்டி போச்சு, ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், இம்மிடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லாட்டி செத்து போயிடுவேன். தேடி தேடி சேர்த்து வச்சான் பார்த்தீங்களா, ஒரே நல்ல 2 லட்சம் ரூபா ஃபீஸு போச்சதுல ஆசை போயிடுச்சே, அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. ஆப்ரேஷன் பண்ணி அப்புறம் என் அம்மே அப்படின்ட்டு கூணிக்கிட்டே வந்தான். எதுக்கு உனக்கு இந்த வம்பு, ஊறுகாயை தொட்டு சாப்பிட்ருக்கலாம்ல, பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து 2 லட்சத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம்ல, உன் பிள்ளைகளாவது வயசான காலத்தில் கொஞ்சம் கஞ்சியாவது ஊற்றும்ல. சில பார்த்தீங்களா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். அதான் சொன்ன, அநீதியில் வந்த திரளான செல்வத்தை காட்டிலும் நீதியில் வந்த சொற்பமே நல்லது. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். ஆண்டவர் கரத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை உங்கள் கையில் பெற்றுக்கொள்வது இதுதான் வழி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கு முன்னாள் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சதாசிவம் ஐயா கேரளாவினுடைய கவர்னராக பதவியேற்றார். ரிட்டையருக்கு அப்புறம், ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டில் நிறைய நீதியரசர்களுக்கு அந்த அரசாங்கம் பதவி கொடுக்கும். எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, அது ரைட்டோ தப்போ அதில் உடன்பாடு இல்லை. நீதியரசர்கள் யாரையும் சார்ந்தவர்கள் அல்ல. இவர் கேரளா கவர்னராக மாறினார். அப்போ அவர் தான் சொன்னார், ஏன்னா அவருடைய அனுபவம் மனசாச்சு உறுதிச்சோ இல்லை உண்மையை சொன்னாரோ எனக்கு தெரியல. அவர் சொன்னார், ஏழைகளுடைய நியாயம் நீதிமன்றத்தில் எட்டாக்கனியாக இருக்கிறது. ஏழைகளுக்கு நீதி எட்டாத கனியாக இருக்கிறதுன்னு சொன்னார். அது எவ்வளோ உண்மை தெரியுமா? நீங்கள் ஹைகோர்ட் போக முடியுமா? வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்க முடியுமா? சுப்ரீம் கோர்ட்டு எட்டி கூட பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு வாதாட நல்ல வக்கீல் வச்சோம்னா எத்தனை லட்சம் வாங்குவாங்க தெரியுமா? உங்களால் கொடுக்க முடியுமா? அப்போ அநீதியில் செல்வங்களை சம்பாதித்து விட்டு வாரி இறைத்து நாசமாக போகிறது, ஒன்றும் இல்லாமல் போயிடுது. நாம் கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யமே ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களி மண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் கீருபையார் உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவார் யாவும் நீக்கி என்னை உம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் க
காரணனே களிமண்ணாத என்னையுமே கண்ணோக்கி பார்த்தேடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய் வழி விட்டகன்றேன். உலக ஆசையில் மயங்கியே உண்மையான சத்தியத்தை விட்டு அகன்று போயிட்டேன். அடுத்த லைன், கண்போன போக்கை பின்பற்றினேன் கண்டேன் இல்லை இன்பமே. என்னெல்லாம் விரும்பினோ அந்த கண்ணில் பார்வையிலே போனேன். சாலமன் சொல்றானே, என் கண் இச்சித்தவர்கள் ஒன்றும் நான் விளக்கவில்லை. என்னெல்லாம் விரும்பினோம் கண் பார்த்துச்சோ அதில் போனேன், இன்பத்தை காண முடியலை. காணாமல் போத்திர காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. அடுத்து, வாழ்நாளெல்லாம் உன் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? குயவன் கையில் களிமண் இருக்கிறது போல நீங்களெல்லாம் என் கரத்தில் இருக்கிறீர்கள். நம் மண் என்று நினைவு கூறுவோம். பொட்டுன்னு ஒரு நாள் போயிடுவோம். சீக்கிரம் இந்த உலக வாழ்வு மறைந்துவிடும், இந்த பூமி அழிந்துவிடும். அதுக்கு முன்னாடி இந்த மண்பாண்டத்தில் மகிமின் பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு வேதனையை கூட்ட மாட்டார். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்போம். முதலாவது தேவனுடைய தேடும் பொழுது ஐஸ்வர்யம், ரெண்டாவது விசுவாசத்தினால் வரும் ஆசீர்வாதம். எப்படி? 2 கொரிந்தியர் 8:9 வாசித்து முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நமது கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை ஐஸ்வர்யத்தை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் தமது தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும் பொருட்டு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். வேதம் சொல்ல தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆனால் அவர் தரித்திரனானாராம். நான் போன வாரம் சொன்னேன் வெறுமையானார், இந்த வாரம் சொல்கிறேன் தரித்திரனானார்.
அப்போ இந்த தரித்திரத்தை அவர் சுமந்துட்டார்னு என்னைக்கு விசுவாசிக்கிறீர்களோ அன்னைக்கு உங்களை விட்டு இந்த தரித்திரம் ஓடி போயிடும். அந்த தரித்திரத்தை சுமந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துமே நீங்கள் வைக்கும் விசுவாசம், அவருடைய பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர் என்னுடைய தரித்திரத்தை சுமந்துட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களை உயர்த்தும். அல்லேலூயா. அவர் உண்டென்றும் அவருடைய நம்பர்களுக்கு பிரத்யட்சமான பலனை அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டுமா? வார்த்தையால் வரும் ஆசீர்வாதம், ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தினால் வரும் ஆசீர்வாதம். தேவ சமூகத்தில் காத்திருப்போம். பரலோக தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறவங்களுக்கு ஆசீர்வாதம். ரெண்டாவது, அவர் எனக்காகத்தான் மரித்தார், என் தரித்திரத்தை, என் பாவத்தை, என் சாபத்தை, என் அக்கிரமத்தை அவர் சுமந்து விட்டார் என்று விசுவாசிக்கிற உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவ சமூகத்திலிருந்து வரப்போகிறது. அடுத்து கர்த்தருக்கு கொடுக்கறதில் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு கொடுக்கறதில் நீதிமொழி 3:9-10 சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் பொருளாலும் உங்கள் விளைவின் முதல் பொருளாலும் கர்த்தரை கனப்படுத்துங்கள், அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். உன் பொருளாலும் விளைவின் எல்லா முதற் பலனாலும், ஃபர்ஸ்ட் பார்ன், தி ஃபர்ஸ்ட் சாலரி, ஃபர்ஸ்ட் என்னது ஹார்வெஸ்ட், ஹார்வெஸ்டா என்ன சொல்லுவாங்க, ஈல்டா, ஹார்வெஸ்டா ஈல்டா, ஈல்டு, ஃபஸ்ட் முதல் அறுப்பு, முதல் பலன், முதல் சம்பளம், முதலாவது பிள்ளை, எல்லாம் கர்த்தருக்கு தான் சொந்தம். உங்கள் வீட்டில் நீங்கள் தலைச்சனங்களாக இருந்தால் நீங்கள் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு தான் சொந்தம். இதெல்லாம் இதை யாரும் மாற்ற முடியாது. மிருக ஜீவன்களின் தலையீற்றெல்லாம் ஒரு மீட்டுக்கொள்வாயாக, கழுதையின் தலையீற்றையும் மீட்டுக்கொள்வாயாக. அப்படி கழுதை தானே இது எதுக்கு உதவ போகுது ஆண்டவருக்கு நினைச்சேனா கொடுக்க மாட்டேனேனா, அந்த கழுதையின் கழுத்தை முறித்து போடு. அப்படிப்பட்ட கழுதை தேவையில்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. அந்த கழுத்தை உடச்சி போட்டுரு. கழுதையோட தலையீற்று முதல் பலனை யாருக்கு சொந்தமா? கர்த்தருக்கு சொந்தம். நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு கொடுக்கறதில் ரொம்ப நிர்விசாரம், ரொம்ப கஞ்சத்தனம். மாத சம்பளம் வாங்கின உடனே காசெல்லாம் பேசிக்கிச்சான். 2000 ரூபாயும் வந்துச்சு, 2000 ரூபாயும் வச்சுட்டாங்க, இல்லைன்ட்டாங்க. 1000 ரூபாயாவது இருந்துச்சு, உருப்படியாவது இருந்துச்சு. ஒன்று ஒரு விடுகதை சொல்கிறேன், உங்களுக்கும் சேர்த்தா, ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்தா. இந்த விடுகதைக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லிடணும். வராமல் இருந்து வந்தைகளே இருக்கக்கூடாதா? திருப்பி போனைகளே அங்கேயாவது இருக்கக்கூடாதா? திருப்பி வந்தைகளே இங்கேயாவது இருக்கக்கூடாதா? போனைகளே திரும்பி வருவீங்களா? என்னவா இருக்கும் சொல்லுங்கள். வராமல் இருந்து வந்தைகளே இங்கே இருக்கக்கூடாதா? சரி, நான் போகிறேன்னு போனைகளே அங்கேயாவது இருக்கக்கூடாதா? திருப்பியும் வந்தைகளே இங்கேயே இருக்கலையே, திருப்பியும் போயிட்டீங்களே, திருப்பியும் வருவீங்களா? இப்போ சொல்லிடுங்க, ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்குறேன். கிஃப்ட்டுன்னு உடனே வயத்திறக்காம, எப்போ அதை என்ன கிஃப்ட்னு சொல்ல, 100 ரூபா. ஆ, நான் சொல்லியிருக்கேனா? உடனே சொல்லிட்டாங்களா? யார் சொன்னது? ஆ, சுகியா? சுகினா அப்போ ஏன் பிள்ளை தானே, வீட்டில் பேசும்போதே கேட்டிருப்பா. அப்பா வராமல் இருந்து வந்தீங்களேனா, 5 வயசுல 3 வயசுல முளைச்சிக்கிட்டு வந்தீங்களே, அப்புறம் இருக்கக்கூடாதா? 7 வயசுல திரும்பி போயிட்டீங்களே, அங்கேயே அதற்கு கூட திருப்பியும் வந்தீங்களே, இங்கே இருக்கக்கூடாதா? 60 வயசுல திருப்பி போயிட்டீங்களே, திரும்பி வருவீங்களா? பல்லு அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கென்று கொடுக்கும் பொழுது ரெண்டு மனம் இருக்கக்கூடாது, அங்கேயும் இங்கேயும், அங்கேயும் இங்கேயும், அங்கேயும் இங்கேயும். கர்த்தருக்கு ஒளிஞ்ச என்னத்தை கண்டு, இந்த அங்கிள் படுற பாடு தெரியாது, எங்கள் அப்பையும் படுற பாடு தெரியாது. எப்பா நான் மகளாக, நான் அங்கிள் வேலையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் காணிக்க, எங்கள் அப்பனு கொஞ்சம் காணிக்க, சபைகளுக்கு கொஞ்சம் காணிக்க கொடுத்துட்டு சந்தோஷமாக இருக்கிற யார் வேண்டான்னது.
சில நிறையா பசங்க நாங்கள் வேலை பார்த்துட்டு அதில் கொஞ்சம் காணிக்கு கொடுக்குறோம். யாருக்கு காணிக்கு என்பது? பிச்சை இல்லைப்பா, அது சமர்ப்பணம். கைகளை தட்டி பணத்தை மட்டுமே காணிக்கணுன்னு கர்த்தர் கொடுக்கலை. சர்வாங்க தகன பலி, பாவனுவான பலி, குற்றனுவான பலி, ஜீவபலி. ஹல்லேலூயா, சொல்லுங்க என்ன பலி? அதான் ஒரு பக்தன் சொல்ல, ஆவி ஆத்ம சரீரம் அதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தேன், பாத்திரமாதாய் இதை நீ பாவித்துக் கொள்ள நான் காத்திருக்கின்றேன், கருணை செய்தேவா. என்ன அழகா பக்தன் எழுதியிருக்கார் பாருங்க. ஆத்ம சரீரம் அதை, என் ஆத்மாவையும் சரீரத்தையும் ஆதீனம்னா டயோசிஸா மாத்திராம், ஆதீனம் திருமண்டலம் அப்படிங்கிறாங்களா, திருமண்டலம்ன்றாங்களா. அவர் ஆவியும் ஆத்மா சர ஆத்மாவை கொடுத்துட்டு சரீரத்தை திருமண்டலம் சர்க்கிளுக்கு கொண்டு வந்துட்டார். ஆத்ம சரீரம் அதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தேன். மதுரை ஆதீனம், குன்றக்குடி, குன்றத்தூர் என்னது, குன்றக்குடி ஆதீனம். இப்போ ஒரு ஆதீனத்து ஆதீனம் கேஸ் கொடுத்தாரு. திருவாடுதுறையா, தர்மபுரம், திருவாடுதுறை தர்மபுரம் ஆதீனம் திவிட்டிருந்து பிளாக்மெயில் பண்ணாங்க, கொலை செய்வேன் அப்படி ஏதாவது ஆபாசமாக வச்சுட்டாருன்னு சொல்லி இப்போ அவர் கேஸ் கொடுத்தார்ல, அது ஒரு ஆதீனம். அதே மாதிரி கிறிஸ்தவத்தில் ஆதீனம் இருக்காது, திருமண்டலம். என்ன எப்படி இருக்கும்? மதுரை ராமநாதபுரம் திருமண்டலம், தூத்துக்குடி நாசரேத்து திருமண்டலம், அதே மாதிரி தழைமண்டலம், அதுக்கப்புறம் திருநெல்வேலி திருமண்டலம், கோவை திருமண்டலம் அப்படின்னு இருக்கும். இதைத்தான் பக்தன் எழுதுகிறார் அந்த காலத்தில். ஆத்ம சரீரம் அதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தேன், நான் உனக்கு நேர்ந்து விட்டேயா, இந்த பாத்திரமதாய் அதை நீர் பாவித்துக் கொள்வதற்காக காத்திருக்கிறேன், கருணை செய்தேவா. என்னை ஜீவபலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஒரு அல்லேலூயா சொல்லு, ஹாலேலூயா. நேர்ந்து விட்டேன் உமக்கே, ஆத்ம சரீரத்தை மதை ஆதீனமாக்கி வைத்தேன். நேர்ந்து விட்டேன் ஒரு வார்த்தை வரும், என்ன என்ன? ஆ, நீதியின் ஆயுதமாய் அவயவம் நேர்ந்து விட்டேன் உமக்கே. கெடாவை நேர்ந்து விடுவாங்க, கோழியை நேர்ந்து விடுவாங்க, இதான் இந்த பக்தன் சொல்கிறாரு. என் ஆயுதங்களை, என் சரீர அவயவங்களை, அநீதியின் அவயவங்களை நீதியின் அவயவமாக நேர்ந்து விட்டுட்டேன் உமக்கே. அடுத்து இல்லை பாத்திரமா, ஜோதியா, ஜோதி பரிசுத்தர் ஆலயமாகவே சொந்தமாய் தந்தேன் எந்த சரீரத்தை. கையை தட்டுங்களேன், என் அவயவத்தெல்லாம் நீதியின் அவயமா உமக்காக மாற்ற சொல்லி நேர்ந்து விட்டாங்க. நீங்கள் அநீதி அவயத்தை பறி கொடுத்துட்டு நீதி அவயம் மாற்றிருங்க. அப்புறம் ஜோதி பரிசுத்தர், ஜோதிமயமான இறைவனே, நீர் தங்கும் ஆலயமாக என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், கைகளை தட்டி என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன்பு முன்னின்று சொன்ன வாக்கு தத்தம் அல்லாத இப்போது. அப்பனும் ஐயன் நீ தான், அப்பன் நீ, ஐயன் நீ, அண்ணன் நீ, தம்பி நீ, அண்ணாவியும் குருவும் நீ, அன்பன் நீ, நண்பன் நீ, என் பிராண நாயகனும் என்னை ஆண்டவனும் மீண்டவனும் நீ. அப்பன் நீ, ஐயன் நீ, அண்ணன் நீ, தம்பி நீ, அண்ணாவியும் குருவும் நீ. அல்லேலூயா. அன்பன் நீ, நண்பன் நீ, என் பிராண நாயகனும் என்னை ஆண்டவனும் மீண்டவனும் நீ. கைகளை தட்டி என ஆண்டவர் நீதான், என்னை மீட்டுக் கொண்டவர் நீதான், அப்ப நீதான், அண்ணன் நீதான், அம்மா நீதான், தாயுமாயி தந்தையுமாயி நின்ற தெய்வம், தாயுமாயி தந்தையுமாயி நின்ற தெய்வம் சொல்றாரு. தகப்பனை போல தோல் வச்சு சுமப்பேன், அப்புறம் ஆத்தாளுக்கு இங்க போவோம். தாயை போல உன்னை தேற்றி முழங்கால் வைத்து தாளாட்டி பாலும் ஊட்டுவேன். கையை தட்டுங்களேன். அவருக்கு ஒரு பேருண்டு, யெகோவா தேவனுக்கு, தாயின் மார்பகங்களை உடையவர். கைகளை தட்டி தாயின் மார்பகங்களை உடையவர். அப்ப அம்மா எல்லாம் அவங்க தான். அதான் ஒரு கேத்தலிக் சாங்கில் பாடுவாங்க, நான் கொஞ்சம் மாற்றி பாடுவேன். அம்மையப்பன் நிரந்தரம் நாம், அன்பு தெய்வம் இயேசு எந்த நிரந்தரம்னு பாடுவேன் நான். அதில் எப்படி இருக்கும்? அம்மையப்பன் முந்த நண்பே நிரந்தரம்.
அம்மையப்பன். அப்ப நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது, அவர் உண்டு நம்புகளுக்கு பிரத்யட்சமான பலனை அளிக்கிற விசுவாசிக்கு. அந்த பணம் எல்லாம் பேசிக்கிச்சு. அப்புறம் 2000 வந்துச்சு, அதையும் ஓச்சிட்டாங்க. அப்புறம் 2000 வந்துச்சு, அதுலேயாவது சந்தோஷப்பட்டோம், அதையும் போயிடுச்சு. இப்போ 500லேயே நிற்குது. 1000 இருக்கும்போது பெரிய காணிக்கன்னு 1000 போட்டாங்க. 2000 வந்தபோது எல்லாரும் 2000 போட்டாங்க. அப்போமே எனக்கு ஈரக்குறை திக்குன்னுச்சு, இனி அம்பிடுத்தான்னு. 500 ஆச்சு, இப்போ எல்லாம் பெரிய காணிக்க 500. அது கட்டரும்பு தேஞ்சு, கழுதை தேஞ்சு கட்டரும்பு ஆனது மாதிரி. அப்போ 1ஆம் தேதி வந்த உடனே, இப்போ உள்ள காசை வச்சு தானே பேச முடியும். 500 வந்துச்சு. 500 சொல்லிச்சு, நீ எங்கே போவ? நாங்கள் கறிக்கடை சவுளிக்கடை எல்லாத்துக்கும் போவோம். அப்படியா? அப்புறம் வந்து 200 இருக்கா? 200 சொல்லு. நீ எங்கே போவ? மீன் கடை கறிக்கடைக்கு, மீன் கடை பால் காசு போவோம். அதுக்கப்புறம் 100, நான் காய்கறி கடைக்கு போவேன். 50 சொல்லிச்சு, இந்த ஸ்வீட்டுக்கு விட்டு அந்த எல்லாம் மசாலா கடை அதுக்கெல்லாம் போவேன். 20, 10 எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் 1, நீ எங்கே போவேன்? நான் சர்ச்சுக்கு போவேன். என்ன சொல்லிச்சா? நான் சர்ச்சுக்கு போவேன். கர்த்தருக்கு கொடுக்கும்போது முதற் பலனை கொடுங்கள். ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுதும் தாராளமாய் கொடுங்கள். கைகளை தட்டி என் வாழ்க்கையில் கர்த்தனுக்கு கற்றுக் கொடுத்தப்போ கர்த்தருக்கு கொடுப்பதிலையும் உற்சாகமாக முதற் பலனை கொடுப்பேன். ஏழைகளுக்கு செய்வதிலும் அதே போல தான் கைகளை தட்டி கத்துறவேன். ஏழைகளுக்கு செய்வதில் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறவன், கொடுத்ததை திரும்பி தருவார். ஏழைக்கு இறங்கணும், கர்த்தருக்கு கொடுக்கணும், ஏழைக்கு இறங்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசத்தினால் வரும் ஆசீர்வாதம். அவர் நம்முடைய தரித்திரத்தை சுமந்தார், நம்முடைய தரித்திரத்தை சுமந்தார். கர்த்தருக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். சங்கீதம் 20:2-3 நீர் செய்த சங்கீதம் 20:2-3 அவர் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி, சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக, சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம், அதான் திருப்பி ரிப்பீட் பண்ணுமா, நீர் செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகனபலி, உம்முடைய சர்வாங்க தகனபலிகளையும் பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. என்னன்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எனக்கு காணிக்க அனுப்புகிறவங்கெல்லாம் கீழே ஒரு வரி எழுதுவாங்க, டியர் பிரதர் அண்ட் கிரைஸ்ட், ப்ளீஸ் அக்செப்ட் திஸ் ஆஃபரிங். கொடுக்கறதுக்கு காசுங்க, அவங்க சின்ன தொகையும் பெரிய தொகை ரெண்டுமே வரும். அதில் கீழே தயவு செய்து இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ என்ன சொல்கிறான், நான் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்குறேன், அவர் ஏற்றுக்கொண்டு அதான் வாசிமகளை திருப்பி இருக்கா, நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகனபலி, உம்முடைய சர்வாங்க தகனபலியையும் பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, காயினுடைய காணிக்கை நிராகரிக்கப்பட்டது, ரிஜெக்ட். காணிக்கையில் கூட கர்த்தர் அங்கீகரிக்க காணிக்கையை கொடுக்கணும். நீங்கள் இப்போ முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன், முழு பலத்தோடு உம்மை அன்பு கூறுவேனா, அன்பு கூறுவேன். ஆண்டவருக்கு சொல்லி பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது ராஜ்யத்தோட நீதியை தேடுங்கள், இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். விசுவாசிங்க, கூட கொடுக்கப்படும். உங்களை சர்வாங்க தகன பலிகளை, உங்கள் முதற் பலன்களை கர்த்தருக்கு கொடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். எஃப் மைனர். எல்ரோயி என்னை கண்டிரே நன்றி ஐயா, என்னை கண்டிரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன்,
ஆராதனை 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 கைகளை தட்டி இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழுவள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழுபலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஏகோவரப்பா சுகம் தந்திரே நன்றி ஐயா ஏகோவரப்பா ஏகோவரப்பா சுகம் தந்திரே நன்றி ஐயா சுகம் தந்திரே நன்றி ஐயா உம்மை முழுவள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழுபலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழுவள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழுபலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எல்லாரும் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை பிரார்த்தனை செய்வோம். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றுக்கிறங்கள் பரிசுத்தராகிய
இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, இரக்கங்களின் பிதாவே, இன்றும் உயிரோடு இருக்கிறவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. உமக்கு கோடாகோடி நன்றி, கோடாகோடி நன்றி அப்பா. ஆண்டவரே, முதலாவது உம்முடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடும் பொழுது எங்களுக்கு இந்த தேவைகளெல்லாம் சந்தித்து எங்களை ஆசீர்வாத நிரப்புகிறேன். நீர் எங்களுக்காக மறித்து எங்கள் தரித்திரத்தை சுமந்து கொண்டு என்று விசுவாசிக்கும் பொழுது எங்களை சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஆவி ஆத்தம சரீரத்தை உமக்கென்று ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்களை ஆசீர்வதிக்கிறேன். இப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் செய்ய கிருபை அளித்தரணும். மகிமினா நரப்பும் எத்தனை பேர்கள் இப்பொழுது காத்திருக்கிறார்களோ ஆசீர்வதி. அப்படியே கையை உயர்த்துங்க. எலெக்ஷனுக்காக ஜெபமோ அப்பா. பிதாவே, எங்கள் தமிழ்நாட்டில் 19ஆம் தேதியும் மற்ற மாநிலங்களிலும் நடந்து ஜூன் 4ஆம் தேதி என்ன போகிற அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு கர்த்தருடைய கிருபைக்கரத்தை நீட்டும். சத்துரு மல்லமிகள், தந்திரங்கள், மந்திரங்கள், எல்லா பிராடுத்தனங்கள் எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் நிர்மலமாக்கப்பட்டு கர்த்தாவே ஒரு வெற்றி கொடியை உயர்த்தும். எங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்களை மன்னித்தரலும். கிருபையா இறங்கி எங்கள் இந்திய தேசத்துக்கு ஒரு நீதியின் சூரியன் உதிக்கட்டும். ஆசீர்வதியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதியும். கிருபையாய் காத்துக்கொள்ளும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறேன். உன்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரூதல் தந்ததையா ஏசையா, நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில்லாரூதல் தந்ததையா ஏசையா, நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.